அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பேரிடர் தொடர்பாக வரும் 27ஆம் தேதி திமுக சார்பில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா பேரிடர் தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் 27ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு தடை விதிக்க மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் அமர்ந்து சீட்டு விளையாடியதால் போலீசார் கைது செய்ததை எதிர்த்து கூடங்குளத்தைச் சேர்ந்த சிலுவை என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, ஆன்லைனில் விளையாடப்படும் ரம்மி போன்ற விளையாட்டுகள் பணத்தை மையமாக வைத்து நடைபெறுவதாகவும், இதனால் வேலையில்லா இளைஞர்களின் நேரமும் அவர்களுடைய சிந்திக்கும் திறனும் கெடுவதாகவும் தெரிவித்தார். தெலுங்கானாவில் ஆன்லைன் ரம்மியை ரத்து செய்ததை குறிப்பிட்ட நீதிபதி, தமிழகம் உட்பட நாடு முழுவதும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்தார். கொரோனா தடுப்பு பணிக்காக பேட்டரியில் இயங்கும் மருந்து தெளிப்பான் வாகனத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் டிஎஸ்எல் தொழில் நிறுவனம் சார்பில் பேட்டரியில் இயங்கும் மருந்து தெளிப்பான் வாகனங்கள் வழங்கப்பட்டன. 13,07,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த வாகனங்களையும் ஒரு நடமாடும் உணவகத்தையும் பசுமை வழிச்சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதல்வர் பார்வையிட்டார். இதில் 2 மருந்து தெளிப்பான் வாகனங்கள் எடப்பாடி தொகுதிக்கும், 1 மருந்து தெளிப்பான் வாகனம் சேலம் மாநகராட்சிக்கும் வழங்கப்பட உள்ளது. கருப்பர் கூட்டம் சேனலின் தொகுப்பாளர் சுரேந்திரனை போலீஸ் காவலில் விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கந்தசஷ்டி விவகாரம் தொடர்பாக கருப்பர் கூட்டம் சேனல் உரிமையாளர் செந்தில்வாசன், சுரேந்திரன் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இருவரையும் 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் மனு தாக்கல் செய்தனர். இது தொடர்பான விசாரணையில் சுரேந்திரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், ஏற்கனவே 24 மணி நேரம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி செந்தில் வாசனை மட்டும் 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் செய்யாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அங்கு மட்டும் 55 மில்லி லிட்டர் மழை பெய்ததாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஜபாதுமலை அடிவாரத்தில் உருவாகி காஞ்சிபுரம் வரையில் இந்த செய்யாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் ஜபாதுமலை பகுதியில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் குப்பணத்தம் அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மது போதையில் மாட்டுத் தொழுவத்தை தீ வைத்து எரிக்க முயன்ற மகனை தாய் தந்தையே அடித்துக் கொன்ற நிகழ்வு நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடந்துள்ளது. மாரியப்பன் என்பவர் மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையானவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம்போல் போதையில் வீட்டில் தகராறில் ஈடுபட்ட மாரியப்பன் வீடு அருகே உள்ள மாட்டுத் தொழுவத்தை எரிக்க முயன்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது தந்தை கண்ணன் மற்றும் தாய் பூமாரி இருவரும் சேர்ந்து மாரியப்பனை அருகில் உள்ள மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்துள்ளனர். இதில் படுகாயமடைந்த மாரியப்பன் உயிரிழந்ததை அடுத்து கண்ணனையும் பூமாரியையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் கொரோனா வார்டில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்கராயபுரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் செயல்படும் கொரோனா வார்டில் 160 மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அங்கு தண்ணீர், உணவு, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் சரியாக செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 50 மேற்பட்ட நோயாளிகள் பூந்தமல்லி குன்றத்தூர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் மருத்துவமனைக்குள் சென்றனர். சின்னத்திரை என்பது மக்கள் வாழ்க்கையின்